வணக்கம், அன்புடன் உங்கள் இன்டா கோபி. இந்த வீடியோவில் நான் பிறந்த மதுரையின் சிறப்புகளை பற்றி பேசப் போகிறேன். வாங்க மதுரைக்கு போகலாம். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளது. இது உலக அதிசயத்தில் 7வது இடத்தை பெற்றுள்ளது. இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அம்பிகைகளை பார்த்தால் எல்லா அதிசயங்களையும் அங்கு இருந்து உள்ளே போகலாம். கிழக்கு மடவதி, மேற்கு மடவதி, வடக்கு மடவதி, தெற்கு மடவதி என எல்லா பக்கமும் போகலாம். அது அருகாமையில் ஆயிரங்கால் மண்டபம் உள்ளது. ஆயிரம் கால்களை உடைய ஒரு மண்டபம் அங்கே இருக்கிறது. அங்கே இந்த மண்டபத்தை தட்டினாலும் அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள எந்த தூணை தட்டினாலும் அங்கு சவுண்டு வரும். மிகவும் இது பிரசித்தி பெற்றது. மதுரையை சுற்றித்தான் வைகாறு ஓடுகிறது. அங்கு வண்டி மாரியம்மன் கோயில் உள்ளது. மதுரை ஒரு தூங்கா நகரம். அங்கு உள்ள சுற்றி 18 கிராம மக்களும் இரவுகளாக வந்து செல்வார்கள். அங்கு எந்த நேரமும் இரவில் உணவு, பரோட்டா, சப்பாத்தி, இட்லி போன்றவை கிடைக்கும். மதுரையில் வந்து கொத்து பரோட்டா மிகவும் ஃபேமஸானது. நதீன மடம் உள்ளது. மதுரை மல்லி உலக பிரசித்தி பெற்றது. மதுரையை நெருங்கும் பொழுதே அந்த மல்லி வடை அவ்வளோ தூக்கு தூக்கும். அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். தவணையில் பெரிய பஸ் ஸ்டாண்ட் உள்ளது. அங்கு இரவும் பகலும் எந்த ஊருக்கும் செல்வதற்கு பஸ் இருந்து கொண்டே இருக்கும். மதுரையில் காலேஜுகள், ஸ்கூல்கள், மதுரையில் ஹைகோர்ட் உள்ளது. இந்த மதுரையை பாண்டிய மன்னர்கள் ஆண்ட காலத்தில்தான் முத்தமிழ் சங்கம் முதலில் தொடங்கப்பட்டது. மதுரையை கண்ணகி வரலாறு இங்கு நடந்தது. மதுரை மக்கள் மிகவும் பாசமாகவும் வீரமாகவும் இருப்பார்கள். இந்த மண்ணுக்கே உரிய ஒரு மாண்பு. மதுரையில் சித்திரை மாதம் திருவிழா நடைபெறும். அந்த சமயத்தில் ஆற்றில் அழகர் இறங்குவார். அந்த விசேஷத்தை பார்க்குவதற்கு அந்த 18 பெற்ற கிராமங்கள் கொஞ்சம் கூட நகர முடியாதாலும் அவ்வளவு கூட்டம் வந்து நெருங்கி கூட்டம் கூட்டமாக வருவார்கள் தரிசனம் செய்வதற்கு. மதுரையை சுற்றி திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, கொடைக்கானல் போன்ற ஏரியாக உள்ளது. அது அந்த தெற்கு மக்களுக்கு அது சென்ட்ரான ஒரு ஏரியா ஆகும். எந்த கட்சி ஆரம்பித்தாலும் முதலில் அவங்க மதுரையில் தான் போட்டி போடுவார்கள். மதுரை எழுத்தாளர்கள், சினிமா நடிப்பவர்கள், கதை திரைக்கதாசர் டைரக்ஷன் நிறைய பேர் மதுரையில் வந்திருந்து சென்னையில் மிகவும் பிரசித்தி பெற்று உள்ளார்கள். இன்னும் ஒரு தமிழர் பண்பாடு மாறாத ஊர் இதனால் மதுரை தான். அங்கே எல்லோரும் மரியாதையாக பேசுவார்கள். வாங்க போங்க, வாங்கண்ணே போங்கண்ணே என்று தான் பேசுவார்கள். மாற வசிப்பதற்கு ஏற்ற ஊராகும். அங்கு விலைவாசிகளாக அவ்வளவு உயர்வாக இருக்காது, மிகவும் கம்மியாகத்தான் இருக்கும். நீங்கள் மதுரையை சுற்றி வந்தாச்சு, கால் வலிக்குதுங்க, என்ன பண்ணுவோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. உங்கள் இன்டா கோபி.